அடியார் மனதுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறதா தான் நம்ம எல்லாரும் பாடியிருக்காங்க. ஆமா, அடியார் மனதுக்குள்ளனா அவங்க வந்து இந்த பிரபஞ்ச பொருளை அடைஞ்சவங்க தானே, தான்ன்றது நிலையை உணர்ந்தவங்க தானே. ஆமாமா, ஆனா மனம்ன்றது அடியார் மனம் மனம்ன்றீங்களே, மனம் இப்போ மனத்துக்குள்ள உங்க உடம்பு இருக்கு, உங்க உடம்புக்குள்ள இந்த உலகத்தினுடைய அத்தனையும், உங்க உடம்பு உலகம் வேற வேற, இதுவும் அஞ்சு பூதங்கள், இதுவும் அஞ்சு பூதம் சேர்க்க, அஞ்சு பூதம் அஞ்சு பூதம் ரெண்டும் ஒண்ணு, இதுக்குள்ள அதாவது இதுக்குள்ள உலகம் இருக்கு, இதுவே வந்து மனத்தினுடைய சிருஷ்டி, மனத்துக்குள்ள சகல உடல்களும் உலகமும் இருக்கு. கரெக்டா, உங்க உடல் வந்து அங்க தானே போகுது, நீங்க உள்ளே இருந்து தானே பேசுறீங்க, எண்ணங்கள் மூலமா தானே உங்க உடம்பு வந்து பாஷைய பாடி லாங்குவேஜ் ஆகவும் பேச்சாகவும் கேட்டலாகவும் மாற்றி காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இரட்டைகள் கூட மனத்து கிடையாது இல்ல, பெண்ணுன்ற ஒரு மனம் கிடையாது. கவிஞரோட கவிதைகளுக்கு தான் பெண் மனம் ஆண் மனம் இதெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது, அது என்ன சமூக சூழ்நிலைகளை வச்சு அவங்க எழுதுறது. பட் உண்மையில மனத்துக்கு தாட்ச் தானே. சரி, மனமே எங்க இருந்து வருது, நான் பாவத்தினுடைய பழைய உணர்ச்சி, அது எங்க இருக்கு, அந்த பீஜங்கள் எங்க இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இங்க ஒருத்தர் கண்டுபிடிச்சு சுரூபம் தாண்டா இங்க எல்லாம் அப்படின்னு சுரூபமயமா ஆனவர் இந்த சைடு வந்து உணர்ச்சிகளை அழிக்கிறாரு, நான்பாவத்தை அழிக்கிறாருன்னு அர்த்தம். பிரபஞ்சம் அவர் வரைக்கும் முடிஞ்சு போயாச்சு கதை, அது ஒண்ணும் இல்லை. தூசு காமல் தீர் பிரபஞ்சம், பிரம்மம் சத்தியம், பரம்பொருள் ஆன்ம பொருள் சத்தியம், ஜெகத் மித்யா உலகம் தன்னையும் சேர்த்து அப்படின்னு முடிச்சவர் தானே. சோ அவர் கீழே கடவுளர்கள் மாயாசக்தி எல்லாம் அடக்கும். ஞானிக்கு கடவுளர்கள் ரெண்டே ரெண்டு பேரை வந்து மாயாசக்தி வந்து கிட்ட நெருங்க வழி விட்டுரும். ஒன்னு பரம ஞானி உணர்ந்தவர், இன்னொன்னு கடவுளர்கள், கடவுளர் நிலைகள். கொரோனாக்கு அருணாச்சல கோயிலையும் மூடியிருப்பாங்க, திருப்பதி வெங்கடாச்சலபதியே க்ளோஸ் பண்ணிருக்காங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு வந்து உள்ள இருக்கிற தெய்வம் இல்லை, அது எல்லா இடத்துலயும் இருக்கிற தெய்வம் அங்க ஸ்பெஷலா வாசம் பண்ணுது. ஏன்னா அந்த அந்த பிராண பிரதிஷ்டை அந்த ஞானியோடது அங்க நடந்திருக்கு. சரிங்களா, சோ ஞானியரையும் ஞானியர் அம்சமாக இங்கு தோற்றம் கொடுத்து கொண்டிருக்கின்ற கல்மண்ணாலான க்ஷேத்திரங்களில் இருக்கின்ற கடவுளர்களையும் மாயா சக்தியினால் ஒன்றும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருக்கு தான் பணிவாக, இங்க போய் வேண்டலாம், கோவில்ல வேண்டலாம். ஒரு சாதாரண மனுஷன் உணராத மனுஷன் வந்து கொடுப்பா கொடுப்பான்னா அவர் என்ன பண்ணுவாரு, உயிருள்ள உணர்ந்த ஞானி கிட்ட டைரக்ஷன் கொடுப்பாரு. அங்க போனேன்னா இன்னும் விவரமா கிடைக்கும். ஒரு போஸ்ட்மேன் கரெக்டான உங்க பேமெண்ட்டையோ செக்கையோ கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுக்குற மாதிரி, ஒரு மங்கள செய்தியை கொடுக்குற மாதிரி அங்க சுப வாசனையை ஓபன் பண்ணி அங்க அனுப்புவார். அங்க போ, இப்ப நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இங்க வராங்கல்ல, ரமணாசிரமம் போனவங்க எல்லாம் இங்க வராங்க. அப்படியா, அங்க போனவங்களை இங்க அனுப்புது இல்ல, யூடியூப்லயும் அங்க பாத்துட்டு இங்க வராங்கல்ல. சோ நீங்க பாத்தீங்கன்னா கடவுளர்களையும் ஞானியையும் இது இது வந்து இது வந்து அடங்கி நிற்கும், சிற்றேவல் பண்ணும், மாயாசக்தி இது பண்ணும். அதனாலதான் அவர்கிட்ட ஒட்டுடுங்கோ அப்படின்றேன். நீங்க வந்து ரொம்ப நீங்க வீச்சுக்கு ஆட்படுவீர்கள், உங்களால தனிச்சு நின்று போராட முடியாது. கிவ் இட் அப், விட்டுடுங்க, சரணாகதி பண்ணிடுங்க அப்படின்றேன். இங்க வந்து ஞானி உணர்ந்து உணர்ந்தவர், பரம ஞானமா திகழறவர், இதுக்குன்னு சின்ன குழந்தை மாதிரி ஆசைப்படுற மாதிரி கிளம்புறாரே தவிர, அவருக்கு நுட்பமாக அது பெரும் கருணை திறன் என்னன்னு தெரியும். இல்லாட்டி ஐயே மெத்த கடினம்னு பாடுவாரா அவரு, முப்பாளும் கடந்து அப்பாலே சென்று நின்றவருக்கு இப்பார்வை கிடையாது, அப்பால் திருநடனம் ஆடுவார் அப்படின்னு தானே பாடுறார். சோ எல்லா சயின்ஸும் முடிச்சவங்க, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, ஆழ்ந்த உறக்கம் போல அப்படியே இருக்கிறது. ஆனா ஆழ்ந்த உறக்கம் கிடையாது, உதாரணம் தான், அங்க இருக்கிற உணர்வு நிலை என்னவோ அந்த நினைவா இருக்கிறவர். அப்போ அப்ப ஸ்தூல தேக ஸ்தூல க்ஷேத்திரமாக இருக்கின்ற ஒரு சிவாலயமாக இருக்கின்ற அந்த இவர் வந்து நீ ஸ்பெஷல்லா நடத்தி என்ன காமிக்க போற, வரலாமா, மே கமின், பொறுமா கேக்குறாரா இல்லையா, அருகுதே கேக்குறாரா இல்லையா. சரணாகதி முடிஞ்சு உணர்ந்தவர், எதுக்கு சரணாகதி உணர்றதுக்கு, ஆமா எல்லாத்துக்கும் ஓயாம தத்துவம் இருந்துட்டு இருக்காது, தத்துவங்களை கிடந்து பராதீனம், புரியுதுங்களா. நீங்க வந்து பிஹெச்டி முடிச்ச பிறகு ஏன் ஏபிசிடி நீங்க வந்து திருப்பி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏபிசிடியில தான் நாங்க பிஹெச்டி முடிச்சீங்க, அது வேற வேற மாதிரி எழுதினீங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. சரணாகதி எங்க வந்தது, இங்க உணர்ந்தவர்னா என்னங்க அர்த்தம், உணர்தல்னா என்ன அர்த்தங்க, உங்களுடைய தனித்துவமா நிக்கிற நான்பாவத்தை நீங்க பஸ்மம் பண்ணது பேரு சரணாகதி, புரியுதுங்களா. அமுதவல்லியே இருக்க மாட்டீங்க, அமுதவல்லியினுடைய தனியான உணர்ச்சிகள் தனித்துவங்கள் எதுவும் இருக்காது, பண்படுதல் இது.
மாமரமா நிக்கிறது போட்ட மாங்கொட்டை உருவமே கிடைக்காது, உடைச்சுக்கிட்டு வரும். கரெக்டா? வித தன்னை இழக்கணும், உணர்ச்சிகள் தன்னை இழக்கணும். துளிர் விட்டு ஒண்ணு போய் பாருங்க, மாங்கொட்டையே இருக்காது, ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஒரு ஒரு அடிக்கு மரம் வந்த பிறகு போய் பாருங்க, மாங்கொட்டையே இருக்காது. எல்லாம் மண்ணில் அத்தனை சக்திகளாகவும் இருக்கும், எல்லாத்துலயும் இன்டராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஞானம்ன்றது பெருவெளியாயாச்சு, பேரிருப்பாயாச்சு, பேரறிவாச்சு, பேருணர்வாயாச்சு. ஆனால இந்த உடல்னால தனித்துவம் இருக்கு. அந்த உடல்னால இது சரணா, இது வந்து நீங்க சரணாகதி இல்லாம என்ன என்ன பெருமானியே கேக்குறாரு அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு எங்க அப்ளை பண்றதுன்னே தெரியல. அடியார்கள்லாம் சில அடியார்கள், பல அடியார்கள்ல அடியார். அடியார் எதுக்கு அடியாரா இருக்காரு? இறைவனை உணர்ந்தவர்கள் அடியார். உணர்ந்துட்டாருன்னா சில டைம் கேட்கும் போது சொல்லுவாங்க, உரிமையோட கேட்பாங்க. ஆமா, எனக்கு இது செய்யுங்க அப்படின்ட்டு உரிமையோட கேக்குறது பார்த்தா, உரிமையோட எனக்கு இத செய்யுங்கன்னு கேக்குறதுக்கு இவரு என்ன கேக்குறாரு? இவரு ஏன்னா உள்ள வரணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாரு. அனுமதி கொடுங்கலாம் கேக்கல, அனுமதி கொடுங்கல்ல, ஸ்பெஷல் இன்விடேஷனே ஸ்பெஷலா பண்ணுன்றாரு. நான் ஒன்னும் ஆர்டினரி கிடையாதுன்றாரு. இது வந்து இருமாப்பு இல்ல. உடனே நீங்க நான் பாவத்துக்கு போடுறீங்க. தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தருக்கு என்னை ஒன்று உள்ளது ஏற்றுவதற்கு. தன்னை அழிச்சு எழுந்துக்கிறது தான் நண்பாவத்தை, அழிச்சு எழுந்துக்கிறது தான் ஆன்ம ஞானம். அது பேர் பூரண அகங்காரின்னு பேரு. பரம்பொருளுக்கு என்ன பேரு? உண்மையான நான். அதோட சக்தி தான் மீடியெல்லாம், மாயா சக்தி, கடவுள் தோற்றம், மதங்கள், அதுல கருத்துக்கள், அந்த கருத்துக்களை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ சாதகம் பண்ணிட்டு இருக்கிறவன், கஷேத்திரங்கள் எல்லாமே. புரியுதுங்களா? பெரிய பொருள் அது, பெரிய பொருளா இருக்காரு. ஆனாலும் என்ன பண்றாரு? பெரிய பொருள்ன்றது சிவனுக்கும் தெரியாமையா இருக்கும், அங்க அனுப்பிச்சுவாரு, இங்கேயும் பண்ணுவாரு அது. புரியுதுங்களா? ஆனாலும் இது வந்து கம்ப்ளீட்டா ஆர்டினரி கிடையாது. நாங்க வரலாமா? மே கம் இன், நாட் ரிக்வெஸ்ட். இது வந்து இட் சுட் பி அ வெரி கிராண்ட் செலிப்ரேஷன். இதனுடைய வருகையும் இதை அதை கொடுத்து அடிக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அடுத்த காத்தால பொழுது 240 ஏக்கர் விளைவிச்சு காமிக்கிறாரு. சாதாரணமா என்ன சரணாகதி? அடி வாங்கினதுனால இது கடன் இருக்குதா? எல்லாம் உடம்பாவே கன்வெர்ட் பண்ணி பாக்குறோம். நம்ம உடம்பா கன்வெர்ட் பண்ணி பார்த்தா நான் பாவமா தெரியும். இவர் மேயை கம்மின்னு வாயால கேட்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உணர்வாலேயே கேட்கின்றார். இது பெரிய பொருள், நீ பெரிய பொருள், பெரிய பொருள், பெரிய பொருள், பெரியவன் பெரியவன் மதிப்பானா இல்லையா? கரெக்டா இல்லையா? இங்கேந்து வந்து இங்கேந்து நம்ம நாட்டினுடைய அதிபர் போறாருன்னா அந்த நாட்டு அதிபர் தானே வந்து வரவேற்கணும். லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆபீசரா வந்து வரவழைப்பான். புரியுதுங்களா? டாப் மோஸ்ட் சிதம்பரத்துல யாரு? அவரே தானே. உள்ளுக்குள்ள இருக்கிறவன் வெளிப்படுன்றாரு. புரியுதுங்களா? வெளிப்படுன்ற இது அகங்காரம் கிடையாது, உரிமை. ஞானத்துல வரும், ஞானத்துல பேச்சு வரும். புரியுதுங்களா?